ஒரு ஊரில் ஒரு பால்காரர் இருந்தார். அவர் தண்ணி கலக்காத பாலை மக்களுக்கு கொடுத்தாரு. அதனால் எல்லாரும் அவர்கிட்டயே பாலை வாங்கினாங்க. அதனால் அவருக்கு நிறையா பணம் சேர்ந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாள் ஆனவொடனே யோசிக்க ஆரம்பித்தார், எல்லோரும் நம்மகிட்ட தானே வாங்குறாங்க, நம்ம கொஞ்சம் தண்ணியை கலந்து பார்ப்போமேன்னு சொல்லிட்டு எல்லா பால்லையும் தண்ணியை கலக்கிறாரு. அப்படி இருப்பா மக்கள்லாம் வந்து அவரை சந்தேகப்படாதனால திரும்ப திரும்ப வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அவருக்கு நிறைய பணம் கூடுச்சு. அந்த பணத்தை கொண்டுக்கிட்டு பொருள் வாங்குவோன்னு சொல்லிட்டு போகிறார். அப்படி போகையில் ஒரு இடத்துல படுத்துறார். அப்போ வந்து அந்த பணத்தை ஒரு மங்கி தூக்கிட்டு போய் ஆற்றுக்குள்ளே போட்டுருது. அந்த பணத்தை வேகமாக எடுத்து பார்த்தா பாதி பணம் தான் நல்லாயிருக்கு, பாதி பணம் தண்ணியில் போய் இதுலேருந்து என்ன இருக்குது, அவர் தண்ணியாக கலந்த காசு வந்து கீழே தண்ணியாக போயிடுது. அதனால் பேராசை பெருநஷ்டமாக இருக்கும். எனவே கடவுள் பார்த்து கொண்டு தான் இருப்பார் எல்லா செயல்களையும். அதனால் பேராசைப்படாமல் நம்பினவர்களுக்கு ஏமாற்றாமல் இருக்க வேண்டும். இந்த பால்கார கதையை மூலம் நாம் அறியலாம். எனவே நேர்மையுடன் வாழ்ந்தால் எல்லா செல்வமும் தானாக வந்து சேரும் என்று இந்த பால்காரன் கதையின் மூலம் நாம் அறியலாம்.